உங்க முகத்துக்கு எதுக்கு உங்க பாராட்ட கூடாது, பின்னாடி போய் பாராட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். டாப் குக்கு டூப் குக்கு நிகழ்ச்சியுடைய கிராண்ட் ஓப்பனிங் இன்னைக்கு நடந்திருக்கு. இது தொடர்ந்து அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வைகை புயல் வடிவேலுடைய என்ட்ரி வரப்போகுது. அந்த எபிசோடோட ப்ரொமோ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் டிவி விட்டு செஃப் வெங்கடேஷ் பட் வெளியே வந்ததுக்கப்புறமா கடந்த 4 சீசன்களாக விஜய் டிவிக்காக குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை தயாரித்து கொடுத்துட்டு இருந்த மீடியா மேசன்ஸ் கூட சேர்ந்து சன் டிவியில் டாப் குக்கு டூப் குக்கு நிகழ்ச்சியை கொடுத்து செம்மையாக கலக்கிட்டுருக்காங்க. இன்றைக்கி ஃபஸ்ட் எபிசோடையும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டாங்க. இந்த நிகழ்ச்சி வாரம் ஒரே ஒரு தடவை மதியம் 12:30 மணிக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் அடுத்த வாரத்துக்கான ஃபஸ்ட்டு ப்ரொமோவை கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஷேர் பண்ணியிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வைகை புயல் வடிவேலு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக என்ட்ரி கொடுத்துருக்காரு. இந்த ப்ரொமோவை செம்ம கலகலப்பாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் முகத்துக்கு நேரம் உங்களை புகழக்கூடாது, உங்கள் முதுகுக்கு பின்னாடி போய் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் பட் செம்ம டைமிங் காமெடிலாம் பண்ணிட்டுருக்காரு. இந்த எபிசோடு அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை தான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து இன்னைக்கு எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 9 போட்டியாளர்கள் மற்றும் 9 டூப்புக்கு கலந்துட்டுருக்காங்க. இவங்க எல்லாரையுமே 3 டீமாக பிரித்து ஒவ்வொரு டீமையும் கைட் பண்ண ஒரு செஃப்பையும் நியமிச்சிருக்காங்க. ஒரு செஃப்போட டீமில் இருக்கிற 3 போட்டியாளர்கள் எலிமினேட் ஆகி போயிட்டாங்க அப்படின்னா அந்த செஃப்பும் இந்த நிகழ்ச்சியை விட்டு எலிமினேட் ஆகிடுவார். இவங்க எல்லாருக்கும் ஜட்ஜ் மாதிரி செஃப் வெங்கடேஷ் பட் இருக்காரு. மேலும் சிவாங்கியுடைய அம்மா பின்னி கிருஷ்ணகுமார் போட்டியாளர்கள் சமைக்கிறத டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஒப்பீனியன் சொல்கிறாங்க. ஆனால் இவங்க ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறது கிடையாது, ஒப்பீனியன் மட்டும்தான் சொல்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் வெங்கடேஷ் பட் மட்டும்தான் சொல்கிறாரு. பார்க்குறதுக்கு அச்சு அசல் குக் வித் கோமாளி மாதிரி தான் இருக்குது, ஆனால் சில மாற்றங்களும் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் போட்டியாளர்களில் ஒருத்தர் தனக்கான டூப் குக்கை தானே செலக்ட் பண்ணிக்கலாம். அதாவது முதல்ல தர டாஸ்கில் எந்த போட்டியாளர் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு. இதை தொடர்ந்து இன்னைக்கு பெஸ்ட் குக்குக்கான பரிசை ஐஸ்வர்யா தத்தா வாங்கியிருக்காங்க. இந்த சீசனுடைய டைட்டில் வின் பண்ணுறவங்களுக்கு 20 லட்ச ரூபாய் மதிப்புள்ள முதல் பரிசை செஃப் வெங்கடேஷ் பட்டுடைய VB-Dash நிறுவனம் தரப்போகிறதாகவும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. குக் வித் கோமாளியில் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பரபரப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைய பேர் பேசிகிட்டே இருப்பாங்க. ஏற்கனவே நம்ம 4 வருடங்களாக பார்த்துட்டே இருக்கிறதால என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, எப்படிலாம் என்ட்ரன்ஸ் கொடுப்பாங்க உள்ளிட்ட பல விஷயங்கள் நமக்கு பழகப்பட்டதாகவே இருக்கும். கோமாளிகள் கூட எப்படி காமெடி பண்ணுவாங்க அப்படின்னு யோகிக்கிற மாதிரி தான் இருக்கும். டாப் குக்கு பொறுத்த வரைக்கும் வாண்டடாக திணிக்கப்பட்ட காமெடி மாதிரி எதுவுமே இல்லாமல் நேச்சுரலாக பேசுகிற விஷயங்களே நல்ல காமெடியாக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இனி அடுத்தடுத்த வாரங்களில் நிகழ்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.